அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்க போற எந்த நேரத்துல உன பெத்தனும் அழுக வச்சுக்கிட்டே இருக்க. அந்த மனுஷ போனப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும். இதுக்கு தாண்டா பழனினா எந்த பொண்ணையும் காதலிக்கிறதுல காதலிச்சு பாரு. எதுக்கு அப்பன் ஆத்தா சொந்தக்காரன் ஜாதிக்காரன் எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கா? அதுக்கு காதலிக்காம முறையா பார்த்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம்ல? அங்கேயும் ஒரு பிள்ளை தானே வருது. எப்படி கரெக்டா சொன்னா நாளா ரஷ்யாவில ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு தெரியாதனமா இந்த ஓட்ட ரைஸ் மில்ல தூக்கி போட்டாங்க. என்னடா ராஜா மந்திரின்னு படம் ஓட்டுற? ஒண்ணு இல்லண்ணே, அந்த காலத்துல ராஜா ஆட்சி இருந்துச்சுன்னா ஒழுங்கா சம்பளம் கொடுக்காதவனெல்லாம் நாடு கடத்திடுவாங்களாம்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப ஒழுங்கா வேலை செய்யறவங்களையும் நாடு கடத்திடுவாங்கிற செய்தி உனக்கு தெரியுமா? பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. ஹலோ பழனி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கொஞ்ச நேரமாவது மெல்ல ஓட விடுமா? 24 மணி நேரமும் போனே பேசிட்டு இருந்தா எப்படி? இல்லங்க, முக்கியமான விஷயம். என்னம்மா முக்கியமான விஷயம்? கரண்ட் இருக்கிறதே கொஞ்ச நேரம், அத போன் பண்ணி காலி பண்ணிடுறேன். மெல்ல விளங்கும்டா. ஹலோ. ஆமா, என்ன நீ நேத்து பஞ்சாயத்துல ஓவரா துள்ற? அப்ப அவன் பண்ணது மட்டும் சரியா? அதுக்காக அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லையா? இத சொல்ல தான் போன் பண்ணியா? இல்ல, உன்னதான் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் போன் பண்ண. ஆமா, வழக்கம் போல உனக்கு வீட்டுல வேலை இல்லையா? வேலை இருக்கு, ஆனா வீட்டுலதான் யாரும் இல்ல. ஓ அப்படியா? என்ன கிட்டாரி, இப்ப ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? முன்னாடி இருந்த மரியாதை இல்ல சிங்க. மாட்டுக்கிற பையன் தான் நம்ம மானத்தை வாங்கி சிங்கப்படி சின்ன பண்ண மாட்டி போயிட்டானே. ஒண்ணும் கவலைப்படாத, மறுபடியும் கூட ஏத்திருவோம்டா. சீக்கிரம் ஏத்துங்க சிங்க, இல்லைன்னா ஊருக்குள்ள இருக்க முடியாது. இருந்தாலும் பயமா இருக்கு. நான் இருக்கும்போது என்ன பயம்? நீ இருக்கிறதா பயம். இப்பலாம் நான் தனியாவே தூங்குறதுல தெரியுமா? ஏன், பக்கத்துல நானும் தூங்குறேனா? நீ மட்டுமா தூங்குற? பக்கத்துல நான் பையனும் தான் தூங்குறான். பையனா? பொண்ணுதானே? பொண்ணா? ஐயோ கஷ்டம், பையன்தான். அதெல்லாம் இல்ல, பொண்ணுதான். அது உன்ன மாதிரி லைட்டா கருப்பா இல்லாம என்ன மாதிரி திக்கு செவப்பா. என்ன மாதிரி லைட்டா கருப்பு தான். கருப்பெல்லாம் இல்ல, செவப்பு தான். காட்டி குழந்தை கருப்பாவும் பிறக்காது சிவப்பாவும் பிறக்காது. இந்த வேட்டி மாதிரி வெள்ளையா பிறக்க போகுது. இப்ப போறியா இல்லையா? இரு இரு. சரி, கலர் பத்தி சொல்லிட்ட, பேர் என்ன வைக்கலாம்? பேரு என் பாட்டி பேரு தான். என் பாட்டி பேரு தான் வைக்கணும். பத்தாம் தெரியல கடல போட்டு உட்காந்துருக்காங்க, அதுவும் வருத்த கடலை. காத்தி அப்பா இல்லையா? இல்ல, சித்தி வீட்டுல விசேஷம், அதுக்காக போயிருக்காங்க. அதான் உனக்கு விசேஷமா இருக்கோ? சரி, குடிக்க தண்ணி கொண்டு வரியா? டேய், அவன் கீழே வரானா இல்ல நம்ம மேல போறோமா? நம்ம மேல போனா Thank you.
என்ன பாடுபட்டு என்ன பிரயோசனம்? விலைவாசி குறைஞ்சாத்தான் நமக்கு நாலு காசு நிக்கும். அட குணசிங்க, ஊருக்குள்ள வெள்ளையும் சொல்லியுமா தெரிஞ்சிட்டு இருந்த, இப்ப சேரும் செய்தியுமா தெரியல. கெட்டப் நல்லா இருக்குது போ. ஆக இந்த மாசத்துல நீ 12 நாள் தான் வந்திருக்க. அதுல என்னைய மாதிரி வந்து வேலை செய்யாம ஊர் சுத்திருக்க. இந்தப்பா இனிமே உன் சொந்த வேலையே பாருப்பா. என்னன்னு இது? 1000 ரூபாய் அதிகமாவே கொடுத்துருக்கேன். என்னன்னு? நான் சம்பளம் உயர்த்தி கேட்டதுக்கு அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கியா? வாடா கருவாட்டு வேலை உனக்கும் சேர்த்துதான். இன்னைக்கு தானே உங்க மனசு நிறைஞ்சு இவ்வளவு பணம் தர்றிய? விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, இனிமே உங்களை வச்சு மேய்க்க முடியாது. போங்க போங்க. உனக்கு இவனை விட்டா ஒரு நல்ல ஓனரு கிடைப்பேன், எனக்கு இவனை விட்டா ஒரு இழிச்ச வயம் ஓனரு கிடைப்பானாடா? ரொம்ப கஷ்டம்டா. உன்னைய ஓனரு வேலைய விட்டு தூக்குனியா ஒரு நியாயம் இருக்கு? என்ன எதுக்குடா வேலைய விட்டு தூக்குனியா? உன் கால தூக்கன் சொல்றேன். காலையா? காலதானே தூக்க சொன்ன. செருப்பேன்டா கூட ஓடுது. அதுதானே இப்படிதாண்டி, என்ன தூக்குனாலும் நீ என் கூட வந்துதாண்டி ஆகணும். கோயம்புத்தூர்ல மிஷின் வாங்க போனப்ப அங்க வேலை இருக்குன்னு சொன்னா அங்க போக வேண்டியதானே? அவ்வளவு தூரம்லாம் போய் வேலை பார்க்க விருப்பம் இல்லடா. எப்படி விருப்பம் இருக்கு? நீ விரும்புற பொண்ணுதான் இங்க இருக்குல்ல. அப்படிலாம் இல்லடா, ஒரு போன் பண்ணா போதும், பேசுற போறோம். எங்க அப்பாவை தனியா விட்டுட்டனால இருக்க முடியாதடா. என்ன விட்டு அவருக்கு வேற யாரா இருக்கா? அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், ரெண்டுமே சரிதான். நீ வேற வேலை விட்டு வந்துட்ட, கண்டவனை பார்த்து பயந்து பயந்து பேச வேண்டியது இருக்கு. இதுல உன் அப்பா வேற என்னாலதான் வேலை போச்சுன்னு திட்டமாட்டாரா? என் அப்பாவுக்கு நம்ம விஷயமே தெரியாது. அவரு வந்து உன்னை திட்ட போறாரா என்ன? ஐயோ கிரகம் காட்டு வழியா வருது, நீ முதல்ல போ. என்ன கார்த்தி, செய்யணும் தானா கலண்டதா இல்ல கலட்டி சரி பண்றியா? ஏய் உனக்கு வேற வேலை இல்லையா? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? போடா திருட்டு நாய. நான் நாய் தான், ஆனா திருட்ட கண்டுபிடிக்கிற நாய். நடத்து நடத்து. அந்த வாடா வாடா வாடா.
அப்பா உடனே போட்டு ஒரே பண்ணிக்கிறேன் தண்ணி.